வணக்கம் இது உங்கள் டிராக்கில் சோழன் எக்ஸ்பிரஸ் தமிழ் திரைத்துறையில் கடந்த முப்பது வருஷமாக முன்னணி நடிகராக வெற்றிகரமாக வளம் இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெற போகிறதா தகவல் தமிழ் சினிமா வட்டாரத்தில் செய்தியா ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு இந்த நிலையில் அவரோட ரசிகர்கள் பல பேர் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னும் தெளிவான விவரம் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் வரல

தொகுதி அடிப்படையில் அதாவது மாவட்ட வாரியாகவும் இல்லாம நகர வாரியாகவும் இல்லாம இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதி வாரியா ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்தாரு எல்லாராலையும் பெருசா கவனிக்கப்படுச்சு இது தளபதியோட அரசியல் என்ட்ரிக்காக இருக்குமோ அப்படின்னு பெரும்பான்மையான ஊடகங்கள்ல பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இது ஒரு விவாத பொருளா கூட மாறி கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் இந்த விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக தான் இப்போ வலம் வர இந்த செய்தி தளபதி அவர்கள் ரெண்டு அல்லது மூன்று வருஷத்துக்கு தற்காலிகமா ஓய்வு பெற போகிறதா முடிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல செய்திகள்லாம் வெளியாயிட்டு இப்போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாதியில இருக்கும் அந்த செய்தியின் படி பார்த்தா ரெண்டு மூணு வருஷங்களை கணக்கில் வச்சு பார்க்குறப்போ வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலை கணக்கில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா தெரியுது அதனால உடனடியாக அவர் திரைத்துறையை விட்டு விலகல அது மட்டும் இல்லாம இப்போ பெரிய பட்ஜெட்ல உருவாக்கி இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜோட லீவ் படத்தை முடிச்சிட்டு இயக்குனர் திரு வெங்கட் பிரபு அவர்களோட தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்துல நடிக்க போறார் தளபதி சிக்ஸ்டி எயிட் படத்தை முழுமையா முடிச்சிட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல தற்காலிக ஓய்வு பெற போறதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கட்சி ஆரம்பிப்பதோட களப்பணிகளுக்கான முன்னேற்பாடா நிர்வா மற்றும் உறுப்பினர்களோட சேர்க்கை அப்புறம் தொண்டர்கள் வருகைன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காலமா இந்த ரெண்டு மூணு வருஷங்கள் தேவைப்படுது அது மட்டும் இல்லாம தேர்தல் நெருங்கிட்டதுக்கு அப்புறமா முடிவு எடுக்காம இந்த நேரத்துல இந்த முடிவு எடுத்தது ரசிகர்கள் மற்றும் மக்கள் மத்தியில ஒரு சரியான முடிவு அப்படின்னு பார்க்கப்படுது வரையும் வரையன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதுக்கு அவர் தன்னோட கேரியர் மற்றும் புகழோட உச்சத்துல இருக்கிற இந்த நிலையில இந்த என்ட்ரி சரியாதான் இருக்கும் அவர் அரசியல் கலத்துக்கு வந்தா தான் தெரியும் வெற்றியா தோல்வியான்னு அவர் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் மற்றும் மக்களோட முடிவில் தான் இது இருக்கு நாளைய தீர்ப்பு மூலமா மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச நடிகர் விஜயோட அரசியல் களத்தோட நாளைய தீர்ப்பு என்ன விரைவில் எதிர்பார்க்கலாம்